ஹலோ கைஸ் நானும் குழம் கேட்டார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னிக்கு பிரேக் அவுட்டான ஒரு சில ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கனால் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு லைக்குமே வந்து போட்டு விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஆம்பியர் என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம் டெய்லி டைம் ஃப்ரேமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ரெசிடன்ஸ் லெவல் வந்து க்ரியேட் ஆகிருந்தது அந்த ரெசிடன்ஸ் லெவலில் நவம்பர் மூணாம் தேதியோடய மார்க்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆறு புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் மூவாய் பிரேக்கிங் வந்து கொடுத்துருந்தது அதில் வந்து நம்மளுடைய என்ட்ரி லெவல் கொஞ்சம் கீழே இறக்கி வந்து கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்மளுடைய என்ட்ரி லெவலில் ட்ரிகர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போய்ட்டு டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு இதை பற்றி நம்ம டார்கெட்டான ஸ்டாக்லேயுமே வந்து ரிவீல் பண்ணியிருந்தோம் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருந்தது அந்த ரெஸ்டன்ஸ் லெவலில் ஒரு மூணு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருந்தது இப்போ நாலாவது டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆச்சு ஆனால் இன்றைக்கான மார்க்கெட் வந்து அதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஒரு கேப் அப்ளே மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அடுத்தது சப்போர்ட் லெவலுக்கு வந்துருக்கணும் மார்க்கெட்டு ஆனால் வந்து பாருங்கள் நமக்கு வந்து பிரேக்கிங்கே வந்து கொடுத்துருச்சு மேலே இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து என்ட்ராயிக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டார்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா டென் பர்சன்டேஜி நம்மளோட ஸ்ட்ரேட்டஜியில் எப்போவுமே வந்து டென் பர்சன்டேஜ் டார்கெட் வச்சிருப்போம் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டாப்ல வந்து வச்சிருப்போம் இது வந்து காஸ்டன்ட்டாக எப்போவுமே எல்லா ஸ்டாக்குமே வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் அதனால் வந்து நீங்களுமே இதை வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க இதை வந்து எப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படினாக்க ஒரு கட்டத்தில் மார்க்கெட் வந்து இதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் வேறு மாதிரி மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப்ளஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது வரைக்கும் வந்து இதையே கான்ஸ்டன்ட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் ஒன் இயராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஸ்க்குள்ள ரேஷாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து வேறு வேறு யூஸ் இருந்தோம் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இதே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது மார்க்கெட்டில் பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும் உங்களுடைய ஓன் அனலைசிஸ் வச்சு தான் ஒவ்வொரு ட்ரேடுமே நீங்கள் வந்து எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ட்ரேட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கூட வாட்ச் பண்ணலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வாங்குறீங்களோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணும்பொழுது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரேட் வந்து பண்ணுறதுக்கு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் முன்னாடியே வாட்ச் பண்ணி மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடு இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கேப்பிட்டல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து சடனாக சடனாக உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகும் அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கம்மியான குவான்டிட்டிஸ் எடுத்து வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேயே பெரிய பெரிய குவான்டிட்டிஸ் எடுத்து ட்ரேட் வந்து பண்ணாதீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டிஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணணும் இடையில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது ஜஸ்ட் ட்ரைலிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சீக்கொண்ட் சயின்டிஃபிக் இந்த ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது அந்த ரெஸ்டன்ஸ் லெவலில் ஒரு மூணு டைம் வந்து ரெஸ்டன்ஸ் ஆக்ட் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துலையுமே ஒரு டைம் வந்து ரெஸ்டன்ஸ் ஆக்ட் இருக்குது இப்போ இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஆறு பர்சன்டேஜ் மூவாய் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு இதில் டார்கெட் ஸ்டாப்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வரணும் ஃபைவ் பர்சன்டேஜும் வரணும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்குங்க இந்த ட்ரையாங்கிள் பேட்டனில் ரெஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைம் வந்து ரெஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு சப்போர்ட் லெவலில் மல்டி டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மல்டி டைம் மீன்ஸ் மல்டி கேண்டில்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குங்க இப்போது ரெஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மூவாய் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கிங் தான் இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ராயிக்கோங்க ஸ்டாப்லாஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரணும் அந்த கேண்டிலுக்கு கீழே வரணும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் அதே மாதிரி டென் பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் போனதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வந்து எக்ஸிட் ஆகிடுங்க ஸ்டாப் லாஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹிட் ஆனாலும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடணும் மற்றபடி வந்து டென் பர்சன்டேஜுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா ஹோல்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழேயும் வந்து லாஸ் ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணக்கூடாது கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் டெனில் வந்து எக்ஸிட் ஆகிக்குவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா செலேட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது அந்த ரெஸ்டன்ஸ் லெவலில் மூணு டைம் வந்து ரெஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதியுடைய ஸ்விங்கையையும் நெக்ஸ்ட்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதியுடைய ஸ்விங் கனெக்ட் பண்ணி ஒரு ரெஸ்டன்ஸ் லெவல் வந்து ட்ரா பண்ணோம் அந்த ரெஸ்டன்ஸ் லெவலில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரெஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு நீங்கள் வரைஞ்ச ட்ரன்லைன் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்விங்கை இருந்தாலே போதும் ஸோ ரெண்டு ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரன்லைன் ட்ரா பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஆட்டோமெட்டிக்காக நம்ம வரைஞ்ச ட்ரன்லைனில் கரெக்டாக ரியாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லோ கொடுத்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயிட்டு பிரேக்கிங் பண்ணும் அப்படி இல்லைனா இன்னொரு டைம் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கும் அந்த மாதிரி மல்டி டைமோ இல்லை ஒரு ரெண்டு மூணு டைமோ ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னாக்கா நீங்கள் வரைஞ்ச அந்த லைன் வந்து கரெக்டான ட்ரன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கலாம் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்விங்கை கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பீங்க இந்த ட்ரென்லைனை வந்து ரெஸ்பெக்டே பண்ணாமல் இந்த மாதிரி மேலையும் கிளியும் போயிட்டு போய்ட்டு வரும் இந்த மாதிரி வந்து போயிட்டு போயிட்டு வரும் இப்படி போயிட்டு வந்து அப்படின்னாக்கா அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் சடனாக வந்து எடுத்துடணும் அந்த ட்ரெண்ட் லைனை சடனாக எடுத்துகிட்டு புதுசாக ஏதாவது ஸ்விங்கை கிரியேட் ஆயிருந்து அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வந்து வெயிட் பண்ணணும் இந்த ரெஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் வெயிட் பண்ணி அதில் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் வரைஞ்ச லைன் வந்து கரெக்டாக இருக்கும் அன் வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்து ரெஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வர்றது பேர் வந்து ரியாக்ஷன் தான் இன்னொரு விதமாக வந்து ரியாக்ட் பண்ணும் அது எப்படின்னாக்கா லைனை வந்து பிரேக் பண்ணும்பொழுது அதாவது இந்த ட்ரன்லைன் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பிரேக் பண்ணும்பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படி பிரேக் பண்ணிச்சினாலும் நீங்கள் வரைஞ்ச ட்ரென்லைன் வந்து கரெக்டான ஒரு லைன் தான் மார்க்கெட் வந்து அதை ஒரு ட்ரென்லைனாக ரெஸ்பெக்ட் பண்ணதுனால தான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பிரேக்கிங் கொடுக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் 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 லைனை வரைஞ்ச ட்ரன்லைனை வந்து கரெக்டான ட்ரன்லைனாக தப்பான ட்ரென்லைனாக அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போது இந்த ட்ரென்லைனில் வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் மூவாய் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கிங் தான் அதே மாதிரி இதில் எப்படி பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா கேப் அப்லே வந்து பிரேக் பண்ணியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேப் அப்பில் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராடேவில் சின்னதாக ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலாக பெரிய மூமெண்ட்டு தான் கொடுத்துருந்தது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சதனால் இது வந்து ஒரு சின்ன மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ராயிக்கலாம் ஸ்டாப்லாஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரணும் அந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும் டார்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா டென் பர்சன்டேஜ் அளவுக்கு வரணும் நெக்ஸ்ட் வந்து பழைய சஸ்கிரைபர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் புது சஸ்கிரைபர்ஸ் வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியாது எதுக்காக இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம் அப்படின்னா எப்போவுமே வந்து பிரேக் பண்ணுற கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் அந்த ட்ரெண்டிங் டேவுடைய லோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் அதனால் அந்த லோவுக்கும் கீழே நம்மளுடைய ஃபிஃப்த்து பர்சன்டேஜ் ஸ்டாப்லாஸ் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டாப்லாஸ் வந்து வைக்கணும் இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரெண்டிங் டே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு தான் மூவ் ஆயிருக்கு அது இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்க அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து பிரேக்கிங்கில் வந்துருந்து அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருந்துருக்கும் ஆனால் வந்து பாருங்கள் ஒரு சின்ன கேண்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு எப்படி ட்ரேட் நடக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் நடந்திருக்கு ஆனால் வந்து ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்கு இந்த மாதிரி பிரேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டார்கெட் போகும்னு சொல்ல முடியாது சில டைம் வந்து டார்கெட் வந்து போயிடும் நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு ஆயிரம் ஸ்டாக் கிட்ட வச்சுருக்கேன் அந்த ஆயிரம் ஸ்டாக்கையுமே இன்றைக்கி வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் செக் பண்ணேன் செக் பண்ணதில் இந்த நாலு ஸ்டாக் மட்டும்தான் அக்செப்டபிளான ஒரு பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்குங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு ஆனால் வந்து மிடில் கொடுத்துருக்கு ஸோ அதனால் வந்து நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியல ஸோ அவ்வளோ நேரம் வந்து தேடி பார்த்ததில் இந்த ஒரு நாலு ஸ்டாக் தான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கிங் வந்து கொடுத்துருந்ததுங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்கவுட் ஆனால் ஒரு சில ஸ்டாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்க மறக்காம ஸ்க்ரைப் பண்ணி விட்டுருங்க மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்காக்க ஒரு லைக்மே வந்து போட்டு விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப்லஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டாப்லாஸ் போட மாட்டேன் ட்ரேட் டேட் பண்ணாதீங்க தேங்க் யூ கைஸ்